வளமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் வலையத்தில் காட்சி, இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறோம்னா முதல் முறையாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவம், கலை, இலக்கியம், விவசாயம், பண்பாடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் சேகத்து காசை பொறுத்த காட்சி உங்கள் ஆதரவு தொடர்ச்சியாக கொடுங்க. இப்போ நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை நீரை சேகரிக்கலாமா, அப்படி சேகரித்தாலும் அதை உயிர் சத்தோடு சேகரிக்கிறது எப்படி அப்படின்றது தான். ஏன்னா இப்போ காலகட்டங்களில் நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குது, மக்களுக்கு தெரியுது மழை நீர் தான் வந்து ஒரு உயிர் நீர் அப்படின்ட்டு. ஆனாலும் அதை வந்து நம்ம ஒரு தனிநபரோ ஒரு குடும்பமோ சேகரிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அது ஒரு அதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது, அது தனிப்பட்ட விஷயம். ஆனாலும் மழை நீரை சேகரிக்கணும் அப்படின்னா அரசாங்கம் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம், ஒரு அமைப்பு எப்படின்னா, இதுக்குன்னு இருக்கிற அந்த பிடபிள்யூடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பொதுப்பணித்துறை அவங்க தான் அதை வந்து செய்யணும். இது பெரிய நிர்வாகம், அதாவது நல்ல மலைப்பகுதிகள் அதுமாதிரி காடு பகுதிகளில் வந்து நல்ல மரங்களை வளர்த்து அது மூலமாக நல்ல மலைகளை வர வச்சு அந்த மலையை வந்து அப்படியே ஏரி, குளம், வாய்க்கால் இந்த மாதிரி இடங்களை சேகரித்து அதை திரும்ப சும்மா குறைஞ்சபட்சம் சுத்தம் பண்ணி அதை திரும்ப எல்லாருக்கும் வந்து இந்த பகிர்ந்தளிக்கிறது. அது என்ன சொல்கிறாருன்னா, வள்ளுவர் வந்து ஒரு விதத்தில் சொல்கிறாரு, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசுங்கிறார். அவர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு, பொதுவாக தான் சொல்கிறாரு, எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்த வகுத்தல் அதுதான் வல்லதரசு அப்படிங்கிறார் இல்லையா. அப்போது ஒரு தண்ணீரை எப்படி கொண்டு வர வைக்கணும், அந்த தண்ணீரை எப்படி சேகரிக்கணும், அதை எப்படி சுத்தம் பண்ணணும், அதை எப்படி பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிறது, இது பெரிய ஒரு ப்ராசஸ் இது. அப்போது தனிநபர் நம்ம செய்கிறது அப்படிங்கிறது சொல்லுவாங்க, நீங்கள் வீடுகளில் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் வச்சுங்க, நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணுங்கள், அந்த மாதிரி சேவ் பண்ணுங்கள், சரியெல்லாம் சேர்க்கலாம் ரைட்டு, ஆனால் அதை உயிர் சத்தோடு சேர்க்க முடியுமா? அப்போ உயிர் சத்தோடு சேர்க்கணும்னா அது என்னென்ன செய்யணும்? ஏன்னா ஒரு ஆர்வத்தில் நம்ம எதாவது செய்ய போய் தப்பாயிடக்கூடாது இல்லையா, ஏன்னா அது புரிதல் இருக்கணும், இல்லை குறைஞ்சபட்சம் அதை பற்றி விழிப்புணர்வு இருக்கணும், எவனாவது ஒருத்தன் சொல்லிக் கொடுக்கணும், அதுவும் கிடையாது. அப்போது சும்மா எல்லோரும் மழை நீர் சேகரிச்சுங்க அப்படின்னா எப்படி சேகரிக்கிறது? அப்போது அதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயந்தான், ஏன்னா பேசணும்னா ரொம்ப நேரம் பேசணும், ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் சேர்த்தாலே போதுங்கிற மாதிரி விஷயந்தான். ரெண்டு விஷயம், ஒன்று, நீங்கள் மழை பெய்ய ஆரம்பித்ததுலேருந்து முதல் அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி பிடிக்கக்கூடாது, முதல் அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி பிடிக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க நாங்கள் அந்த மாடியிலேருந்து அப்படியே பைப்பு போட்டு இறக்கி டேங்குக்குள்ளே இறக்கிடுறோம்பாங்க. இறக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது, அது இப்போ பொது விஷயங்கள் வச்சுக்கலாம். ஆனாலும் குடிக்கிறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல் ஐந்து நிமிடத்துக்கு தண்ணி பிடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, வானத்துக்கும் அதாவது இந்த மேகத்துக்கும் இந்த பூமிக்கும் நடுவில் காற்று மண்டலம் இருக்குது, இந்த காற்று மண்டலத்தில் பார்த்திங்கன்னா தூசுகள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த தண்ணி வரும்போது முதல்ல என்ன பண்ணோம்னா, முதல் அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த தூசுகளை தான் கொண்டு வரும் தண்ணியில். தண்ணியில் சத்து உயிர் சத்து இருந்தாலும் தூசுகளோட கடுமையான தூசுகளோட வரும். அப்போ அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தும் போது நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதுக்காக அந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்காதுங்கிறதுக்காக முதல் ஐந்து நிமிடம், சரி ஐந்து நிமிடம் கழித்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி பிடிச்சாலும் எப்படி சேகரித்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஆறு மாதம் வரைக்கும் மழை தண்ணீர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சூரியன் படக்கூடாது, நீங்கள் பிடிக்கிற அந்த மழை நீர் பார்த்தீங்கன்னா சூரியன் படாமல் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு பூச்சி கிச்சி எதுவுமே இருக்காது, எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான். அந்த தண்ணீர் நல்ல தண்ணீராக இருக்கும். ரெண்டு விஷயம் நான் சொன்னது, ஃபஸ்ட்டு நீங்கள் மழை பெய்ய ஆரம்பித்ததுலேருந்து ஐந்து நிமிடத்துக்கு தண்ணி பிடிக்கக்கூடாது, அப்படி பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதத்துக்கு சூரியன் படாமல் வைக்கணும். ஏன்னா சூரியன் பட்டுருச்சுன்னா அதில் உயிர்கள் உருவாக ஆரம்பிச்சிடும், உயிர்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் நீங்கள் திரும்ப அதை வடிகட்டணும், காய்ச்சிரம்பிங்க, இந்த மாதிரி அடுத்த பிரச்சனையை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அதில் ஒரு பூச்சியை பார்த்துட்டோம்னா நமக்கு அதை குடிக்க தோணாது இல்லையா அதுக்காக. ஆனால் இதே ஒரு பெரிய அளவில் ஒரு நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து அரசாங்கம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களால இதை செய்ய முடியும். அவங்க அதை வந்து எப்படி இயற்கையாக வந்து இப்போ சேகரித்து எப்படி அதை வந்து என்ன அதில் சுற்றி வளர்த்தா, என்ன அதில் போட்டால் அதில் வந்து மீன்கள்லாம் வளர்ந்ததுன்னா அதிலெல்லாம் வந்து சுத்தபத்தமாக இருக்கும் தண்ணி, அதுக்கப்புறம் அதை அரசாங்கம் வந்து நமக்கு பகிர்ந்தளிக்கணும். இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நம்ம அந்த விழிப்புணர்வோடு செய்வோமே, மழை நீர் சேகரிக்கிறோங்கிறதுக்காக எதுவும் சின்ன சின்ன தவறுகள் செய்யக்கூடாது இல்லையா, அதுக்கான சின்ன விஷயம். என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.